வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் சர்ப்ப சாபம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம். நாகதோஷம், காலசர்ப்பதோஷம், சர்ப்ப சாபம் மூன்றுமே வித்தியாசமானவை. இந்த கிரக அமைப்புகளும் ஒவ்வொன்றும் இந்த மூன்று விஷயங்களுக்கும் மாறுபட்டு தான் ஒருவர் ஜாதகத்தில் இருக்கும். அதில் இந்த சர்ப்ப சாபம் என்றால் என்ன, அதை எப்படி கணக்கிடலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். சாபம் என்றாலே தலைமுறை தலைமுறையாக வருகின்ற தோஷமே சாபங்களாகும். அதாவது ஒரு குடும்பத்தில் மூத்த மகன் வழி வழியாய் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பது, அடுத்தது பெண்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக யாராவது ஒரு பெண் குழந்தை கணவருடன் வாழாமல் பிரிந்து இருப்பது, இல்லையென்றால் யாருக்காவது குழந்தை இல்லாமல் போவது, அது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வருவது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் யாராவது ஒருவர் அந்த குடும்பத்தில் சிக்கி கொண்டு இருந்தாலே அது சாபம் என்று தெரிந்து கொள்ளலாம். சர்ப்ப சாபம் என்பது சர்ப்பம் தான் இறக்கும் மரண தருவாயில் தருகின்ற ஒரு சாபம். இந்த சர்ப்ப சாபமானது தந்தை மகன் என பாரபட்சம் இல்லாமல் அவரின் சந்ததி ஆண் பெண் என்று யாராயிருந்தாலும் இந்த சாபத்தால் அவர்களுக்கு கேடு உண்டாக்கும். முற்பிறவி பயனை கேது இருக்கும் வீட்டின் அதிபதியும் செய்த வினை பயனை ராகு இருக்கும் வீட்டின் அதிபதியும் ஒரு ஜாதகர் செய்த நன்மை தீமைகளை அனுபவிக்க செய்வார்கள். சர்ப்ப சாபத்தை உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அதாவது ராகுவும் பாதகாதிபதியும் இணைந்து ஒரே ராசியில் இருப்பது, ராகுவுடன் மாந்தி சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பது, அல்லது ராகுவிற்கு திரிகோணத்தில் மாந்தி நிற்பது, அதாவது ராகு நின்ற இடத்திலிருந்து 1, 5, 9 ஆகிய இடங்களில் மாந்தி நிற்பது. இப்படி இந்த மூன்று விதிகளில் ஏதாவது ஒரு விதிப்படி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ராகு கேதுகள் இருந்தால் உங்களுக்கு சர்ப்ப சாபம் இருக்கிறது. முதல் விதியான ராகுவுடன் பாதகாதிபதி சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருப்பது. அதாவது இந்த பாதகாதிபதியை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் உங்கள் லக்கணம் என்ன என்பதை பாருங்கள். முதலில் நீங்கள் மேஷ லக்கணம் என்றால் உங்களுடைய பாதகாதிபதி சனி, ரிஷபம் என்றாலும் உங்களுடைய பாதகாதிபதி சனியாகத்தான் இருப்பார். மிதுனத்திற்கு குரு பாதகாதிபதி, கடகத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதி, சிம்மத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதி, கன்னிக்கு குரு பாதகாதிபதி, துலாம் லக்கணக்காரர்களுக்கு சூரியன் பாதகாதிபதி, விருச்சிகத்திற்கு சந்திரன் பாதகாதிபதி, தனுசுவிற்கு புதன் பாதகாதிபதி, மகர லக்கணத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதி, கும்பத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதி, மீனத்திற்கு புதன் பாதகாதிபதி. இப்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் உங்களுடைய பாதகாதிபதிகள் மாறுபடுவார்கள். அதனால் உங்கள் லக்கணப்படி எந்த கிரகத்துடன் இணைத்து ராகு இருக்கிறாரோ அதை முதலில் நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்த விதி ராகுவுடன் மாந்தி சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருப்பது. மூன்றாவது விதி ராகுவுடன் திரிகோணத்தில் மாந்தி நிற்பது. அதாவது ராகு நின்ற இடம் எதுவாக இருந்தாலும் அதற்கு, அதாவது ராகுவிற்கு 1, 5, 9 மாந்தி இருந்தால் சர்ப்ப சாபம். இந்த மூன்று விதிகளில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பொருந்தி இருந்தால் உங்களுக்கு பரம்பரையாக வந்திருக்கின்ற சர்ப்ப சாபம் இருக்கிறது. இந்த சர்ப்ப சாபங்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தீர்கள் என்றால் சர்ப்ப சாபம் புற்று போல வளர்ந்து போய்கொண்டே இருக்கும். அதனால் இந்தக்கு பரிகாரமும் புற்றை நோக்கியே நீங்கள் செய்ய வேண்டும். புற்று இருக்கும் கோயில்களுக்கு சென்று பாலபிஷேகம் செய்யலாம்.
அல்லது நாகர்கோயில் நாகராஜா ஆலயம் சென்று அங்கு பரிகார பூஜையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அடுத்த பரிகாரம் என்னவென்றால், திருப்பூர் அருகே சோமனூர் வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் இருக்கிறது, அங்கு சென்று பாலபிஷேகம் செய்து வெள்ளியில் சர்ப்பம் வாங்கி உண்டியலில் செலுத்த உங்களுடைய சர்ப்ப சாபம் விலகும். சர்ப்ப சாபங்களுக்கான பரிகாரங்களை நீங்கள் அடிக்கடி செய்து கொண்டே வர வேண்டும். அதாவது புற்று வழிபாடு அடிக்கடி செய்து கொண்டே வர வேண்டும். அப்படி செய்து கொண்டே வந்தால்தான் இந்த சாபங்கள் உங்கள் தலைமுறையோடு நின்று போகும். உங்களுக்கு அடுத்த தலைமுறைகளான உங்கள் குழந்தைகளை இந்த சாபங்கள் ஒன்றும் செய்யாது என்பதை நீங்கள் மனதில் கொண்டு பரிகாரங்களை அடிக்கடி செய்து கொண்டே வாருங்கள். புற்று வழிபாட்டை அடிக்கடி செய்து கொண்டே வாருங்கள். நன்றி.